ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரவேசிக்கால் நவீன் பத்திய சயனிக்காவில் ஆதுனிக் பத்தியம் அதில் செகண்ட் போயம் மதுமை தேஷ் ஹமாரா என்னுடைய சாராம்சம் பார்ப்போம் கவி பரீட்சை மதுமை தேஷ் ஹமாரா நாம கவிதா ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாதிக்கு கவிதாக ஆப் கஹானிக்கார் அவர் நாட்டக்கார் பீக இதனுடைய ஆத்தர் வந்து ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் இவர் வந்து கஹானி கதையும் எழுதுவார் நாடகமும் எழுதுவார் கவிதா பரீட்சை கவிக்கு அப்படி மாத்திருபூமி சே பியாருக இந்த கவிஞருக்கு தன்னுடைய மாத்திருபூமினு தாய் நாட்டு பூமினு தம்ம தாய் பூமி இஸ் கவிதா வே பாரத்கா குணகான் கர்த்தே கர்த்தேக இவர் வந்து கவிதையில் பாரதத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறாரு கவிதாக்கா சாராம்ச்ச எஹ் பாரத் மதுமை தேஷ நம்ம பாரதம் வந்து மதுமை மதுனா வந்து தேன் ஹனி அது தேன்களால் இனிமையை நிறைந்தது இனிமைகள் நிறைய நிறைந்தது எஹ்தேஷ் அஞ்சான் லோகம் கோபி சஹாரா தேத்தாக நம்ம நாடு வந்து அஞ்சான் லோகம்னா தெரியாத புதிய புது ஆளுங்க ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய நாடு யகாங்கே தலவோமே கமல் ஃபூல் கீழ்த்தேக இங்கே இருக்கக்கூடிய குளங்கள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து கமல் தாமரை பூ வந்து பூத்திருக்கான் நிறையா வே ஷகது ஷகதுசே பரையிறக தேக ஷகது தேன்களால் அது நிரம்பி இருக்கிறது உன்கி சுந்தரத்தா கோ தேக்க தாலாப்கே கே பேடுக்கி டாலியாக நாஷ்டிக அதனுடைய அழகை பார்த்து அந்த குளத்து கரையில் இருக்கலையே அந்த மரங்கள்லாம் அந்த கிளைகள்லாம் வந்து மரக்கிளைகள்லாம் நடனமாடு நாஷ்டிக நடனமாடுதான் இங்கே யஹாங்கா ஜீவன் குஷியாசே வராஹ அதனால் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் இங்கே இருக்க வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது கவி கஹத்தேஹ கி பாரத தேஷ்மி டண்டி ஹவா பகத்திஹ கவிஞர் சொல்கிறார் என்னென்ன பாரத நம்ம நாடு பாரத நாடு வந்து தண்டி ஹவா குளுந்த காற்று வீசுகிறது உஸ்கி சகாயத்த பாக்கர் யஹாங்கே பக்ஷி உடா கட்டேக அதனுடைய உதவினால் நல்ல காற்று வீசினா அதனுடைய உதவியினால் இங்கே இருக்க பக்ஷிகள்லாம் வந்து பறந்து தெரிகின்றன உன்கே பங்கே சோட்டே இந்திர தனுஷ்கே சமானுகே அதனுடைய ஃபெதர்ஸ் இருக்கிற ரக்கைகள்னால் அது பறந்து போகும்போது கூட்டமாக பறந்து போகும்போது சிறிய இந்திர தனுஷ்ன்னா வந்து வானவில் சின்ன வானவில் போல் அதுக்கு சமமாக தெரியுதான் வே பட்சி இசி தேஷ்கோ அப்புடின்னா நீடு சமாய தேக இந்த பறவைகள்லாம் இந்த நாட்டை தான் தன்னுடைய கூட கூடு நெஸ்ட்டு கூட வந்து நினச்சிட்ருக்கு பர்ஷாத்துக்கே மோசமே ஆகாஷ்மே பாதல் சா ஜாத்தேக பர்ஷாத்து நம்ம மழை சீசன் மழை காலம் அந்த இது சீசனில் வந்து ஆகாஷ்மே வானத்தில் வந்து மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கின்றன வே ஜோர்சே பாணி பர்ஷாத்தேகை அது வந்து வேகமாக நமக்கு தண்ணியை மழை பொழிகிறது தேஷ் தீன் ஓர்சே சாகர் சே கிராக நம்ம நாடு வந்து மூன்று நா பக்கத்துலையும் சாகர் கடலால் சூழப்பட்டுள்ளது லஹரே தவுடுக்கர் ஆத்தீக அவர் பாரத்துக்கே கினாரே சே டக்கராத்தீக அலைகள் லஹரேனா அலைகள் அலைகள்லாம் ஓடி வந்து என்ன பண்ணுது பாரத்கே கினாரே பாரத்துடைய கரை கரைகள் இருக்கு இல்லையா கடல் கரை அதில் வந்து மோதுகின்றன ஜப் சவேரா ஹோத்தாக தப்பு சோனேக்கா கடா லேக்கர் உஷா ஆத்தீக சவேரானா சவேரா காலை பொழுது எப்போ காலை பொழுது ஆகுது அப்போ உடனே சோனிக்காய் கடானா பொன் குடத்தை எடுத்துகிட்டு உஷா உஷானா காலை உஷா காலம்னா காலை பொழுது விடியற் காலையில் வருதான் பொன் குடத்தை எடுத்துகிட்டு வருதான் அதில் உஸ் கடேமே அந்த பானையில் என்ன இருக்குது அந்த இதில் வக்ஸ் ஆரே சுகர்லாத்தீக எல்லா விதமான சுகங்களையும் நிரப்பி ஃபுல் ஃபில் பண்ணி கொண்டு வருதான் ஹூன் சுகோங்கோ பாரத்து பர் டுல்காத்தீஹ அந்த சுகத்தை எல்லாம் எல்லா இன்பங்களையும் என்ன பண்ணுது பாரதத்தில் வந்து அப்படியே கொட்டுதான் அந்த பானையில் கொண்டு வந்து பாரதத்தில் இந்தியா மேலே கொட்டிடுதான் தாரே ராத்து பர் ஜாகத்தே ரகத்தேகன் தாரேன் ஸ்டார் நட்சத்திரங்கள்லாம் ராத்திரி முழுக்க வந்து முழிச்சுட்டு இருக்குங்க வே சுக சுபூங் தே நஜர் ஆத்தேகன் காலை பொழுது வந்தவுடனே அப்படியே தூங்கி வழிகிற முகத்தோட அது இருக்கின்றன விசேஷத்தா கவி இஸ் கவிதாமே பாரத்கி குபியா கோ வர்ணன் கர்த்தேகவிஞர் வந்து இந்த கவிதையில் பாரதனுடைய நல்ல எல்லா இன்பங்களையும் எல்லா அசுகளையும் வர்ணிக்கிறாரு முகம்மது இக்பால் நே பி கயாக முகமது இக்பால் கூட கெழுதியிருக்காரான் சாரே ஜஹா சே அச்சா இந்துஸ்தோன் ஹமாரா எல்லா இதுவும் வந்து நமக்கு இந்துஸ்தான் நம்முடைய எல்லா வளங்களும் நிகழ்ந்த இந்துஸ்தான் நம்முடையது அப்படின்னு எழுதியிருக்காரான் இப்போது சந்தர்ப்ப சகித் பாக் சமஜாயே ஃபஸ்ட்டு ஒன் लघु सुरगणु से पंख बसारे शीतल मलई समीर सहारे उड़ते गग जिस और मुख किए समझ नीड निज प्यारा இது வந்து நம்ம இஎரசி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்ன எழுதணும் சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷத்தா மூணுத்தையும் எழுதணும் சந்தர்ப்பத்தில் என்ன எழுதணும் எஹ் பத்யாம்சம் இது எந்த பேராகிராஃப் வந்து மதுமை தேஷ் அமாரா நாம கவிதாசே தியாக யாக மதுமை தேஷ் அமாரா கவிதையிலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய ஆத்தர் ஜெய்சங்கர் பிரசாத் கவிதாக அவர் எழுதுனது கவி பாரத்கா குணகான் கதை பாரதத்தினுடைய இன்பங்களை குணத்தையும் வந்து பாடுகிறார் இசை சந்தர்ப்பமே பக்தியா இதை பற்றி தான் இந்த பக்தி இந்த இதில் பாடியிருக்காங்க व्याख्या कवि कहते हैं कि भारत देश में ठंडी हवा बहती है उसकी सहायता पाकर यहाँ के पक्षी उड़ा करते हैं உன்கே பங்கு சோட்டே இந்திர தனுஷ்கே சமானுக வே பக்ஷி இசி தேஷ்கோ அப்னா நீடு சமஜாத்தே சமைத்தேஹ கவிஞர் சொல்கிறார் என்னென்ன நம்ம நாட்டில் வந்து இந்த பாரதத்தில் குளுந்த காற்று வீசிக்கிறது இதனுடைய உதவினால் பறவைகள்லாம் பறக்கின்றன அதனுடைய சின்ன பறவைகள் அந்த பறவைகளுடைய ரெக்கைகள்லாம் வந்து சின்ன இந்திர வானவில் போல அதுக்கு சமமாக இருக்குது இந்த பக்ஷிகள்லாம் இந்த இதுதான் நம்ம பாரதம் தான் அதனுடைய நெஸ்ட்டு கூடுன்னு நினச்சிட்டு சு பறக்கின்றன விசேஷ்தான்

ஹேம கும்ப லே உஷா அதுலேருந்து ஆரம்பித்து ரஜினி பர்தாரா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதனுடைய மீனிங்ஸ் நம்ம இது எதுலேருந்து ஃபஸ்ட்டு சந்தர்ப்பில் இது எதுலேருந்து கொடுக்கப்பட்டது இது யார் எழுந்ததுன்னு எழுது போகிறோம் வியாக்கியா வந்து இதனுடைய மீனிங் என்னன்னா காலையில் பொழுது ஆன உடனே சோனே கடாலேக்கர் உஷா தீக பொன் குடத்தை எடுத்துட்டு உஷா அந்த உஷா காலத்தில் வருகிறது கடே அதில் வந்து எவ்வளோ இருக்குது சுகத்தையெல்லாம் நிரம்பி எடுத்து வருகின்றது அந்த சுகத்தையெல்லாம் நம்ம பாரதத்தில் வந்து கொட்டுகிறது வந்து அப்புறம் த தாரே நட்சத்திரங்கள்லாம் மு ராத்திரி முழுக்க முழித்து முழிச்சுட்ருக்குங்க காலையில் ஆனவ தூங்கி வழியுதுங்க அப்படின்னு இதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க விசேஷத்தாக வந்து கவி ஸ்பத்யாசு இந்த பாரதத்தினுடைய குணகான் நல்ல இன்ப இதெல்லாம் வந்து நல்ல குணங்களை சொல்கிறாரு முகமது இக்பால் வந்து இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமரா இப்படியும் பாடியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவி பரீட்சையை பார்ப்போம் ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் இந்த மதுமை தேஷம்மாற போயம் எழுதினவர் இவர் ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் கார் ஜென்ம அட்டார நவாசி மே காஷி மே ஹுவா எயிட்டீன் எயிட்டி நைனில் காஷியில் பிறந்தார் ஜெய்சங்கர் பிரசாத்னே சாகித்யக்கா கஹரா கியா காகித்ய இலக்கியத்தை வந்து ஆழ்ந்த அறிவு இருந்தது அவருக்கு வே மகான் கவிதை பெரிய கவி கவிஞர் காமாயணி உன்கா மகா காவியக காமாயன்கிறது அவருடைய பெரிய காவியம் ஆன்சு லஹர் ஆதி உன்கி லம்பி கவிதாயன் நீண்ட கவிதைகள் இதெல்லாம் ஆப் மகா நாட்டக்கார இவர் வந்து நாடகமும் எழுதக்கூடியவர் சத்ரு ஸ்கந்தகுப்த சந்திரகுப்த துரோசாமினி ஆதி உன்கே நாடக இதெல்லாம் அவருடைய நாடகங்கள் ஏன் சப் எத்திஹாசிக் நாடக இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள் ஆப்னே கை ககானியாம்பியும் லிக்குக அவர் நிறைய கதை கதைகள் கூட எழுதியிருக்காரு ஆப்னே தீன் உபன்யாஸ் பி லிக்கிஹ மூன்று உபன்யாசங்கள் நாவல்கள் எழுதியிருக்காரு ஆப் சாயாவாதுக்கே பிரவர்த்தக் வந்து எழுதக்கூடியவர் உன்கி கவிதாவுமே பிரகிருதி க சுந்தர் சித்ரன் மித்தாக அவருடைய கவிதைகளில் இயற்கையினுடைய அழகான வர்ணனை கிடைக்கிறது ஆப்கா தேஹாந்த் சன் உன்னிஸ் சைந்தீஸ் மே ஹுவா நைன்டீன் தேர்ட்டி செவனில் அவர் இறந்துட்டார் இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் கவி பிரசாதிக்கு அனுசார் அஞ்சான் ஷிக்டிஜ் கோ கஹா பவுஞ்சினே பர் சகாரா மில்தாக கவி பிரசாதுக்கு அனுசார் அஞ்சான் கோ பாரத் பகுஞ்சினே பர் சஹாரா மில்தாக பாரதத்தை ச வந்தடையணுன்றது தான் அதுக்கு உதவி செய்யணுன்னு தான் சொல்கிறாங்க அனந்த்கி லஹனே கஹா டக்கராத்திக அனந்திக்கி லஹரே பாரத் பர் டகராத்திக ये அலைகள்லாம் கடல் அலைகள்லாம் எங்கே வந்து மோதுகின்றன பாரதத்தில் கவி உடுத்தே ககோங்கே பங்கோங்கி துல்னா கிஸ்தே கர்த்தேகவி உடுத்தே ககோங்கே பங்கோங்கி துல்னா இந்திரதனுஷே கர்த்தேக அந்த சின்ன குருவனுடைய ரக்கைகள்லாம் ஒரு அந்த எல்லாம் சேர்ந்து பறக்கிறது வந்து ஒரு சின்ன இந்திரதனுஷ் போல இருக்கான் तरुशिका தருஷிகா கிஸ் பர் रही है மனோகர் தருஷிகா கமல்கி சுந்தர்தா பர் நாச்சரகீக அந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் வந்து பூ கமல் தாமரை பூவை பார்த்து அழகை பார்த்து நடனம்